சென்னையை சேர்ந்த ஹாலிது என்கிறவர் தமாம்லேருந்து கேட்குறாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாம் திருமணம் முடிக்க நபியிடம் அனுமதி கேட்டதாகவும் நபி அவர்கள் மறுத்ததாகவும் ஹதீஸ் உள்ளதா? ஹதீஸ் உள்ளது என்றால் ஏன் மறுத்தார்கள்? இஸ்லாம் அனுமதி அளித்த காரியம்தானே அப்படிங்கிறது கேள்வி. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அபு ஜஹலுடைய மகளை திருமணம் செய்வதற்காக ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு அபு அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பெண் பேசி அந்த பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கிறார். இதை ரசூல்லாவுக்கு தெரிஞ்சு போச்சு, ஃபாத்திமா நாய்க்கு தெரிஞ்சு போச்சு. அவங்களும் ரசூல்லாட்ட வந்தெல்லாம் முறையிடுறாங்க, தந்தை இந்த மாதிரி செய்கிறாரு, எனக்கு வேதனைப்படுத்துகிற வேதனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரசூல்லாவும் என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து அனுமதிக்க மாட்டேன்ட்டாங்க. எப்படி மாட்டேன்ட்டாங்கன்னா, புகாரியில் 5230வது ஹதீஸில் இருக்கிறது, அலி வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், என் மனைவி மகள் இருக்கும் பொழுதே, மனைவி இருக்கும் பொழுதே இன்னொரு கல்யாணம் பண்ண நினைக்கிறார், ஃபுலா ஆதனும் நான் அனுமதிக்க மாட்டேன், சும்மலா ஆதணும் மீண்டும் அனுமதிக்கவே மாட்டேன், சும்மலா ஆதணும் மீண்டும் அனுமதிக்க மூணு தடவை முடியாது முடியாது முடியாதுன்ட்டாங்க. சொல்லிவிட்டு இல்லா யுரீத இப்னு அபி தாலிபின் நையு தல்லிக்க இப்னத்தி, அவர் என் மகளை வந்து விவாகரத்து செய்துவிட்டு ஓ என்கே இப்னத்துக்கும் அவங்க மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என் மகளும் மனைவியாக இருக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய முடியாது அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி, என் மகளை மன வருத்தப்படுத்தினால் அது என்னையை மன வருத்தப்படுத்தும் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க என்ற ஒரு விஷயம் புகாரில் 5230வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ மார்க்கத்தில் ஆண்களுக்கு ஒன்றுக்கு மேலே திருமணம் செய்யத்தக்க காரணம் இருந்தால் அனுமதி இருக்கிறது என்றாலும், அந்த அனுமதியை ரசூல்லா வந்து இங்கே மறுத்தாங்கன்னு வருது. அதான் கேள்வியாக தானே, ரசூல்லா வந்து என் அழிக்கு மறுத்தாங்க செஞ்சுட்டு போகிறார, மார்க்கத்தில் உள்ளது தானே என்று வச்சிங்கன்னா, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்றாங்கன்னா ஒரு ரீசனை சொல்லி போடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஜைனபுங்கிறவங்க மூத்த மகள், ஜைனபை வந்து அபுல் ஆஸ் என்பவருக்கு என்ன செய்கிறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் ரொம்ப காலமாக காஃபிராக இருந்து கடைசியாக தான் இஸ்லாத்துக்கு வந்தார். அந்த ஜைனபுடைய மகள் தோளிலெல்லாம் ஒரு புள்ளை ஏற்றி வச்சு தொழுவாங்கன்றதில் உமாமா, அந்த உமாமாவெல்லாம் ஜைனபுடைய புள்ளை தான். மூத்த மகள் வந்து ஜைனபு, ஜைனபை வந்து அபுல் ஆஸ் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ ரசூல்லா இதை சொல்லுவாங்க, நான் வந்து அபுல்லாஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அவர் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, அந்த வாக்குறுதியில் உறுதியாக இருந்தார் நிறைவேற்றினார், இவர் வாக்குறுதியை மீறிட்டார் அப்படின்னு அலியை பற்றி அவங்க குறிப்பிடுவாங்க. அப்போ அதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், திருமணம் பண்ணும் பொழுது நாம் அதை ஒரு கண்டிஷனாக போடுறதுக்கு பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது. என்ன உரிமை இருக்குது? என்னை நீ திருமணம் செய்கிறதா இருந்தால் நான் இருக்கிற வரைக்கும் நீ வேறு கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ வேறு கல்யாணம் பண்ணால் எனக்கு விவாகரத்து பண்ணிட்டு போய் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண் நிபந்தனை இட்டாலேயானால் அதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கிறது. அந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்தவர் என்ன செய்யக்கூடாது? அடுத்த கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், ஜைனப கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதும் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போதும் ரெண்டு மருமகன்கள்ட்டையும் ஒரு நிபந்தனை போட்டிருக்கிறார்கள். மகளுடைய கேட்டு மகளுடைய கருத்தை தான் நிபந்தனையாக்குறாங்க. என்ன நிபந்தனை என்று கேட்டால், நான் வந்து என் மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தரதாக இருந்தால் அவங்க உனக்கு மனைவியாக இருக்கிற வரைக்கும் நீ வேறு கல்யாணம் பண்ணாமல் இருப்பியான்னு கேட்குறாங்க. ஆமான்னு ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்ட பேர் மீறலாமா? ஒப்பந்தத்தை மீறக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி நிபந்தனை போடலாமானா போடலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். அப்போ அபுல்லாஸுக்கு நான் வந்து நிபந்தனை இட்டேன், அவர் வாக்குறுதிக்கு என் வாக்குறுதி கொடுத்தபடி அவர் நடந்து கொண்டார், அலி வந்து வாக்குறுதி கொடுத்தபடி நடக்கலைங்கிறாங்க. அப்போ அலியும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார், ஃபாத்திமா இருக்கிற வரைக்கும் நான் வேறு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லியிருக்கும் பொழுது நீ எப்படி வாக்கு மீறுற அப்படிங்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நான் அனுமதிக்க முடியாதுன்ட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், வந்து 4வது சூராவில் 21வது வசனத்தில், அஹதன மின்கும் மீசாக்குன்னு கலீலா, பெண்கள் வந்து உங்கள்கிட்ட கடுமையான ஒரு உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள்னு திருமணத்தை பற்றி சொல்கிறான். அவள் திருமணம் செய்யும் பொழுது அந்த பெண்களை ஒரு பஞ்சாயத்தை கருதலை என்று சொன்னால் ஒரு ஆண் வந்து என்ன செய்யலாம், மேற்கொண்டு திருமணம் பண்ணிக்கிடலாம். அவள் இதை கல்யாணம் பண்ணி ஆரம் என்னட்டா அவள் நிபந்தனை போடுறதுக்கு அவள் உரிமை இருக்குது ஏன்னு கேட்டால், ஒரு பெண்ணை ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான், அவன் மேலும் கல்யாணம் பண்ணாங்கும்போது இவளோட தங்கக்கூடிய நாட்கள் வந்து இவளுக்கு குறையும், இவளுக்கு கொடுக்குற பொருளாதார வசதிகள் வந்து குறையும். அப்போ பல பாதிப்புகள் நாளில் ஒன்று தான் இவளுக்கு கிடைக்கும் எல்லாமே. அப்படி இருக்கிறதுனால அப்படின்னா எனக்கு தேவையில்லை, முழுசாக என் கணவனை வந்தால் வான்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ உரிமை இருக்கல, அவளுக்கு இழப்பு ஏற்படும்னா அவள் உரிமை நிபந்தனை போடலாம்ல,
அந்த மாதிரி அவள் நிபந்தனை போட்டாள் என்று சொன்னால் ஒரு ஆண் வந்து ரெண்டாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. கூடாது என்பதற்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரம். ரசூல் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கல்ல, அனுமதிக்கலை. அப்போ நீங்கள் திருமணம் பண்ணும்போது என்ன செய்யணும், நான் இந்த இந்த என்னை மனைவியாக இருக்கிற வரைக்கும் நீ வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறத திருமணத்துடைய நிபந்தனையில் நீங்கள் சேர்க்கலாம். சேர்த்த பிறகு அவர் திருமணம் செய்வது குற்றப்பாயிரும், அது அனுமதிக்கப்பட்டது ஆகாது. அப்போ ரசூல் சல்லாஸ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க மகள்கள் விருப்பப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணால் வந்து அவர் வேறு ஒரு கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் தான் நான் ஒத்துக்குருவேன்ட்டுருப்பாங்க, அதையே ரசூலாக நிபந்தனை ஆக்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து அந்த பெண்கள் சார்பாக வந்து நிபந்தனை போடலாங்கன்னா அது அவங்க உரிமையை பாதிக்குமில்ல. நிபந்தனை அவங்க போடலாம்ல, நாலு பேரில் ஒரு ஆளாக இருக்கும் பொழுது காவாசி தானே எல்லாமே கிடைக்கும், ஒரே ஒரு ஆளாக இருக்கும்போது எல்லாமே கிடைக்கும்ல, அந்த ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்கிறது. அந்த மாதிரி விஷயத்தை கவனத்தில் கொண்டு பெண்கள் கண்டிஷன் போடுறாங்க. இவர் ஆரம்பத்தில் அதை ஒத்துக்கிறாருன்னா அது நிறைவேற்ற தானே வேணும், கம்பல்சரியாக பண்ணித்தான் சட்டம் இருக்க செய்யுது. அதனால் அரபு நாட்டில் பெரிய விஷயம் மறுத்துக்கிற மாட்டாங்க, நீ எத்தனை நாள் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம நாட்டில் உள்ள பெண்கள்லாம் அது முன்னோர் கல்யாணம் பண்ணுற உடன் பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க அதான் மனசில் உள்ள ஒரு விஷயம். அதை நீங்கள் கண்டிஷன் ஆக்கி விட்டீங்கன்னா பஞ்சாயத்து வராது, கண்டிஷனாக ரசூலாக ஆக்கியிருக்கிறாங்க, அதனால அது பிரச்சனை இல்லை.